பாண்டிச்சேரி பிரியாணி நான் உங்களுக்கு தங்க வேலு. ஒரு வழியாக நம்ம கூண்டை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நிறைய நண்பர்கள் சின்ன சின்ன டவுட் நிறைய கேட்குறீங்க, அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் புறா வந்து உக்காந்து போகுது இல்லைங்களா, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படிலாம் பண்ணீங்க, நிறைய கேள்விகள் நிறைய இருக்குது. ஃபுல்லாகவே நான் ஒரு ஒரு வீடியோவையும் கரெக்டாக கிளியராக போட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ப்ளவுடு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். காற்றுல பறந்து போகக்கூடாதுன்றதுனால கயிறு கட்டியிருக்கேன், ப்ளவுடை ஹோல்ஸ் பண்ணி கயிறு கட்டியிருக்கேன். அந்தமாரி நாலு இடத்து கட்டியிருக்கேன், இங்கேயும் கட்டியிருக்கேன், சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரேமு, ஸ்கொயராக ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டுக்கிட்டேன். இதில் ஏன் இவ்வளோ கேப் அப்படின்னா, நிறைய வெயிட் ஏறிச்சுன்னா, நிறைய வெயிட் எடுத்து ஏற்றினோம்னா இது ரொம்ப தொங்குன்றதுனால ஒரு நாலே நாலு ஃப்ரேம் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு வெல்டு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஒரு நண்பர் ஒருத்தர் ரேஸ் ஓட்டிகிட்ருக்காரு, அவர்கிட்ட இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். நான் நிறைய போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயமும் எல்லாருக்குள்ளேருந்தையும் பார்த்து ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அதில் இந்த விஷயம் ஒரு நண்பரை பார்த்து கற்றுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புஷ் வெல்டு அடித்து வச்சுருக்கேன். வெல்டு அடிச்சுட்டு அப்படியே தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கழட்டிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக பாருங்கள். இதேமாரி தான் அந்த பக்கமும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழே தொங்காமல் இருக்கணுன்றதுனால இதில் ஒரு கயிறு கட்டியிருக்கேன், கூடவே சப்போர்ட்டுக்கு ஒரு ஒயரும் கட்டியிருக்கேன். அதேமாரி இங்கே வந்திருக்கு, இதில் கட்டியிருக்கேன். அதேமாரி இந்த பக்கமும் கட்டியிருக்கேன். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கட்டினதுனால எனக்கு இந்த புறா உக்காஞ்சாலும் தொவியாது. ஓகே, நாம் இப்போ வந்து டோரை பார்ப்போம். உள்ளே போகிற டோர் பக்கத்தை டாப்பால் போட்டு இப்படி திறந்தோம்னா இந்த கேப்பில் வந்து இதில் வந்து உக்காஞ்சிரும். ஏன் இந்த கேப் விட்ருக்கேன்னா, நான் டாப்பாலை திறக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த கேப் விட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், புறா வந்து இதில் உக்காஞ்சி இது உள்ளே ஓடிடும், ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ட்ராப் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் புறா வந்ததுன்னா உள்ளே ஊந்துடும், வெளியில் போகாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பக்கத்துலேயும் அதே செட்டப் தான் பண்ணியிருக்கேன், இந்தாண்டியும் அதே செட்டப் தான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கூண்டை ஃபுல்லாக வீடியோ கொடுத்துட்றேன், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே போகிற வழி. டாப்பால் போட்டால் செலவு அதிகமாகன்றதுனால இந்த மாதிரி சிஸ்டம் போட்டிருக்கேன். பூட்டு போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு, இன்னும் போட்டிருக்கேன். உல்டா பாலும் போட்டிருக்கேன், ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம புறா ஏதாவது பிடிக்கணும்னா உல்டா பால் போட்டிருக்கேன். சரி ஓகே, வாங்க இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சு. ட்ராப் ஸ்டிக்கை பார்க்குறோம் எப்படி நான் ஃபிட் பண்ணியிருக்கேன்னு. ட்ராப் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராடு, சைடு ராடு, இங்கே ஒரு வாஷர் பார்த்தா வச்சுட்டேன். தெளிவாக பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு வாஷரு அதே பக்கம் மாதிரி இந்த பக்கமும் ஒரு வாஷர் வச்சுருக்கேன். வாஷர் வெல்டு பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஸ்டிக்கு, இது வந்து உருவிடலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் புறா இப்படி தள்ளிட்டு உள்ளே வந்துட்டுன்னா க்ளோஸ் ஆகிடும். புறா உக்காஞ்சி உள்ளே போகிற அளவுக்கு வழி இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டைல் தேவைப்படும். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, அதனால் நான் என்ன பண்ணால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சப்போஸ் ட்ராப் ஸ்டிக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது இது உடஞ்சிருச்சுன்னா இதை உருவிட்டு வேறு ஸ்டிக்கு மாற்றலான்றதுனால இங்கே வச்சுருக்கேன். இங்கே உள்ளே வர வழி பார்த்தாச்சு. புறா வந்து உட்கார்ற பச்சஸ் எப்படி வச்சுருக்குன்னு பாருங்கள். பிஜின் ரெஸ்டிங் ஸ்டாண்டு கொஞ்சம் ஈவனாக வச்சா அழகாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்குன்றதுனால எல்லாமே ஒரே அளவில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இது எப்படி நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சேனல் ஃப்ரேம் வாங்கிக்கிட்டேன். இது ஃப்ரேம் கூட கிடையாது, ஒரு மரம். பழைய கடையில் போயிட்டு இந்த ப்ளவுடு வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ண வேண்டியதுதான். எப்படி பண்ணியிருக்கலான்னு பார்க்கலாம். மேலே ரெண்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன், தூக்காமல் இருக்கிறதுனால கீழே ரெண்டு ஸ்க்ரூ பண்ணணும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்க்ரூ பண்ணாலே போதுன்றதுனால கீழே நான் ஒரு ஸ்க்ரூ தான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு இது நல்லாயிருக்கு.
ப்ளூ கலர் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் ப்ளூவில் அடிச்சிருக்கேன், ஸோ ப்ளூ கலரில் போட்டால் நல்லாயிருக்குன்றதுனால ப்ளூவில் வச்சுருக்கேன். அதேமாரி கேப்பு மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் மேலேயும் கீழேயும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புறா இங்கே வந்து உக்காந்து கொத்திக்காத அளவுக்கு கொஞ்சம் கேப்பு நிறையா விட்ருக்கேன், 1.5 அடி விட்ருக்கேன் ஒரு புறாக்கும் கேப்பு. இதனால் ஃப்ரீயாகவே இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 30 புறா ஒரு கூண்டில் போதுமான அளவுன்னு நினைக்கிறேன். அதாவது ஹோமர் புறா ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 30 புறா ட்ரைனிங்க்கு போதும், மேல் 30 ஃபீமேல் 30ன்ற கணக்கில் 30 பர்ச்சஸ் மட்டும் அடிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணாத அளவுக்கு ப்ளூ ஷீட்டு தான் போட்டிருக்கேன். சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டு போட்டிருக்கேன், இது கொஞ்சம் ஹீட் வரும். இருந்தாலும் பாண்டிச்சேரியில் நம்ம ஏரியாவில் ரொம்பவே ஹீட் இருக்காதனால இது எனக்கு ஒன்றும் பெரிய இது தொந்தரவு கொடுக்காது. ஏன்னா பழைய வீடியோ பார்த்துருக்கு, தெரிஞ்சிருக்கும். நான் டாப்லேயும் இந்த ஷீட்டு தான் போட்டிருக்கேன், சைடு குத்திருக்கிற ஷீட்டு தான் போட்டிருக்கேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஹீட்லாம் ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகலை, அதனால் எனக்கு போதுமான அளவு இருக்கும். அதுக்கு அடுத்தபடி இந்த இடம் பார்த்திங்க தரையில், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பரை பார்த்து கற்றுக்கிட்டேன். கீழே இறங்கி வேஸ்டேஜை க்ளீன் பண்ண முடியாதுன்றதுனால இந்த பார்ட்டிஷன் மட்டும் மூவபிள், இப்படி எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துகிட்டு கூட நம்ம உள்ளே போய் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இதுலேயும் வேறு ஏதாவது சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்று, லைட்டிங் செட்டப்பு, ஒரே ஒரு டியூப்லைட் போட்டிருக்கேன், அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாதி பாதி கவர் ஆகிற மாதிரி இந்த ஒரு கூண்டுக்கு உள்ளார. வெளியில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு கூண்டு லைட்டு போட்டிருக்கேன். ஏன்னா நைட் டைமில் சப்போஸ் புறா வந்து இறங்குதுன்னா லைட்டு போட்டிருந்தோன்னா இந்த லேடாரில் உக்காஞ்சி உள்ளே இறங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால வெளியிலையும் ஒரு லைட்டு போட்டிருக்கோம். இதான் நம்ம ஃபுல் குண்டோட செட்டப்பு, பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒன்லி ரேஸ் ஓட்டுறதுக்கு மட்டும் இந்த குண்டு யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் வேறு ஏதாவது இன்னும் டவுட் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கும், அமேசானில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் கீழே அமேசான் லிங்க்கும் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ப்ராடக்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னு, அதனால தான் நம்ம முக்கியமாக அமேசானில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை உங்களுக்கு எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பொருள் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்த வரைக்கும் ரொம்ப நன்றி. சின்ன சின்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், கூண்டு செஞ்சுருக்கேன். இதில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெயிண்டிங்லாம் நான் லாஸ்ட் வீடியோவில் போடும்போது இந்த கம்பிலெலாம் பெயிண்ட் அடிக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ப்ரஷ்ஷை வச்சு தான் அடிக்க வேண்டியது அந்த கஷ்டமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கடலூரில் பெயிண்ட் ஷாப் வச்சுருக்காரு, அவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் அது பண்ணுறது போல 4 இன்ச்சு துணி ரோலர் வாங்கி ரோல் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும் வேலை அப்படின்னாரு. ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்குனாரு. கண்டிப்பாக அவர் சொல்கிறது அந்த மாதிரி நம்ம பெயிண்டிங் பண்ணோம், சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் இந்த கம்பியிலலாம் பெயிண்ட் பண்ணுறது அந்த ரோலரை வச்சு பெயிண்ட் பண்ணோம்னா வேலையும் ஈஸியாக இருக்குது, ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எந்த நண்பர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்குவோம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச விஷயம் கிடையாது, ஒவ்வொரு ஃபீல்டில் அவங்கவுங்க எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள், நாம் கற்றுக்குறோம். நாம் மட்டும் இல்லை, நம்மளால நிறைய பேர் கற்றுக் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோ அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க இல்லையா, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.